விண்டோஸ் கிளாஸ் ரூம் சார் பார்க்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன என்ன பார்க்க போனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பிப்ரவரிக்கு ஃபஸ்ட் வீக் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு நம்ம ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டோம். சப்போஸ் நீங்கள் பார்க்குறோன்னா அந்த வீடியோக்கெலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 2023 தனியாக பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா 2023 இதுக்கப்புறம் போடக்கூடியது, இதுக்கு முன்னாடி போடுறது எல்லாமே சேர்த்து நம்ம பிளேலிஸ்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் 2023 அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2022 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும் ரிவிஷன் பண்ண நினைச்சா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் 2022 சொல்லி கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நிச்சயமாக வந்து டிஎன்பிசி காவலர் தேர்வு டிஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டா, நம்ம வீக்லி ஒன் டைம் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம், கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் சொல்லணும், அப்படியே செக் பண்ணுங்கள். இந்தியாவில் அதிக காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்றாங்க. காற்றாலை மின்சாரம் வந்து இந்தியாவிலே அதிகமாக தயாரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு தான் இப்போ வந்து 2022 டிசம்பர் 31ஆம் தேதி படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவில் வந்து அதிக காற்றாலை மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்நாடு என்பது இதுக்கு வந்து சரி. ஜனவரி 2023 ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளோ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.55 லட்சம் கோடி, அதாவது 1.55 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி மூலமாக வசூல் பண்ணியிருக்காங்க வருவாய். ரைட்டா, எப்போ ஜனவரி 2023. உலக குத்து சண்டை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக குத்து சண்டை நம்ம இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது, மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இடத்துல செகண்ட் இடத்துல யார் சார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துல வந்து கஜகஸ்தான் இருக்குது, ரெண்டாவது இடத்துல உஸ்பெகிஸ்தான் இருக்குது, மூணாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. ரைட்டா, இந்தியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலை எங்கே நிறுவப்பட்டுள்ளதுன்றாக இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நிறுவிக்காங்க. கர்நாடகா என்பதே சரி. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, அதாவது 12/2023 படி நான் கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் வீக் தான் பார்க்க போகிறோம், அப்போ வந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கொஸ்டினை முன்னாடி எடுத்துட்டேன், அதுக்கான இப்போ வந்து ரீசெக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து 2 ஜட்ஜு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது 32 ஜட்ஜு இருந்தாங்க, ஒரு 5 நீதிபதிகள் வந்து புதுசாக நியமனம் பண்ணதுனால டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 32ஆக வந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ போடும்போது இது 32 கரெக்டான செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நேரத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 ஜட்ஜை வந்து புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுற இந்த கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா 34 ஜட்ஜு வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமனம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் இத்தனை நீதிபதிகள் இருப்பாங்கன்னு சொல்லி அதுவே 34 தான். ஸோ இப்போ 34 நீதிபதிகளுமே நியமனம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 34 வந்து இப்போ வந்து இருக்குது. ரைட்டா, இன்றைய தேதிப்படி. ஓகே, நமஸ்தே திட்டம் என்பது யாருக்கானது அப்படின்றாங்க. நமஸ்தே அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, இது வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு மாற்று வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரு நோக்க கொண்ட ஒரு திட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ வந்து இது துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சராக வரணும். ரைட்டா, ஸோ இன்னொன்று ஏபி கேஸ் 100 LL விமான எரிவாயு ஏற்றுமதி தொடங்கியுள்ள நிறுவனம் எது பண்ணுறாங்க. ஸோ இந்த விமான எரிபொருள் ஏற்றுமதி தொடங்கியுள்ள நிறுவனம் எதுனா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்கியிருக்கதான் சொல்கிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா விமான எரிபொருள் வாயு ஏற்றுமதி வந்து தொடங்கியிருக்கு. பிவிஆர் சினிமா நிறுவனம் நாட்டிலேயே முதல் முறையாக 5 ஸ்க்ரீன் கொண்ட சினிமா அரங்கை எந்த விமான நிலையத்தில் அமைத்துள்ளது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை விமான நிலையத்தில் 5 ஸ்க்ரீன் கொண்ட சினிமா தேட்டர் வந்து விமான பயணிகளுக்காக வந்து உருவாக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து பயன்பாட்டுக்கும் வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ சென்னை விமான நிலையத்தில் தான் பண்ணியிருக்காங்க சென்னை என்பது இந்த கேள்விக்கு சரி. இந்தியா தலைமையில் G20 சர்வதேச நிதி கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் சண்டிகரில் தான் இந்த கூட்டம் நடந்தது. எனது நிதி கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம். ரைட்டா, G20 தலைமை வந்து இந்த 2023 வந்து நாம தான் வந்து தலைமையேற்றிருக்கோம், நாம தானே இந்தியா வந்து தலைமையேற்றிருக்கு. ரைட்டா, உலக புற்றுநோய் தினம், அதாவது புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்னு சொல்லலாம், இந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வந்து பிப்ரவரி 4 என்பது இது கொஞ்சம் சரி. MISHTI இதாவது பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் இன்டியேட்டிவ் ஃபார் சார்லன் ஹேபிடட்
டேங்கபிள் இன்கம் திட்டம் அப்படின்றாங்க. இந்த மேங்க்ரோவ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம இது ஃபுல் அப்சர்வேஷன் தெரியணும் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, சதுப்பு நிலம் இந்த கடலோர பகுதிகளில் அதை வந்து மேம்படுத்துவதற்கு, அதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு, அதனால் அது மூலிமா வந்து மக்களோட வருமானத்தை வந்து பெருக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. சதுப்பு நில காடு வளர்ப்பு திட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரி. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிச்சயம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான மகிழா சம்மான் பச்சத் பத்ரா திட்டம் ஒரு டேஷ் பண்ணுறாங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அறிவித்த ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காக வந்து தொடங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சிறுமிகளுக்கான தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து சிறு சேமிப்பை ஊக்குவிக்கிறது, ரைட்டா? சிறு சேமிப்பு அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. உலக சமய நல்லிணக்க வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலக சமய நல்லிணக்க வாரம் பிப்ரவரி 1 முதல் 7 வரைக்கும் தான் உலக சமய நல்லிணக்க வாரம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. உலக சதுப்பு நில தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக சதுப்பு நில தினம் வந்து பிப்ரவரி 2 தான் வந்து உலக சதுப்பு நில தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. இன் கோவாக் நாசி, அதாவது நாசி வழியினா மூக்கு வழியை வந்து செலுத்துறது, ரைட்டா? உட்செலுத்தும் COVID-19 தடுப்பூசி தயாரித்துள்ள நிறுவனம் எதுன்றாங்க. இந்த மூக்கு வழியை செலுத்துறது, ஊசி போடாமல் மூக்கு வழியை செலுத்தக்கூடிய இந்த தடுப்பூசி COVID-19 எதிரான ஒரு தடுப்பூசின்னு சொல்லலாம். இது தயாரித்துள்ள நிறுவனம் என்னென்னா பாரத் பயோடெக் நிறுவனம். 2023 குடியரசு தின விழாவில் வாகன அணிவகுப்பில் முதல் பரிசை எந்த மாநில யூனியன் அல்லது வந்து யூனியன் வாகனம் பெற்றது? இப்போ வந்து வாகன அலங்கார ஊர்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இடம்பெற்றது நம்ம குடியரசு தினம். நம்ம தமிழகத்தோட வாகனமும் இடம்பெற்றது. இதுக்கு முன்னாடி போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை தமிழகம் முழுவதும் வந்து அந்த வாகனத்தை வந்து கொண்டு வந்தாங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ இதில் அலங்கார வாகன அணிவரிசையில் குடியரசு தின விழா அப்போ கலந்துக்கிச்சில அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கினது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தோட அந்த அலங்கார ஊரி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. வருடாந்திர மரண தண்டனை 2022 அறிக்கையின்படி எத்தனை மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 539 மரண தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்கள்லேயே இதுதான் வந்து அதிகபட்சமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வழக்குகளில் ஒரு வழக்குக்கே 30 பேருக்கு, 15 பேருக்கு, 20 பேருக்குலாம் மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த 2022 பார்த்திங்கன்னா அது வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், கீழ நீதிமன்றம், எல்லா நீதிமன்றம் சேர்த்து நாட்டில் 539 மரண தண்டனைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் 165 பேரை தூக்கிலே போட்டதாக சொல்கிறாங்க. 165 பேரை வந்து போட்டதாகவும் மீதியெல்லாம் வந்து தண்டனை இதுக்கப்புறம் நிறைவேற்றப்படும்ன்ற மாதிரி ஆனால் அதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆய்வு அறிக்கைப்படி 539 கடந்த 20 ஆண்டுகளில் இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு இந்த வருஷம்தான், ரைட்டா? இந்திய கடலோர காவல் படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. அடுத்த கேள்வி, 2023-24 நம்ம பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எத்தனை லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி விலக்கு கொடுத்துருக்காங்கன்னா 7 லட்சம். 7 லட்சம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் வந்து இது பண்ண வேண்டியதே இல்லை தனிநபர் வருமானம், ரைட்டா? 7 லட்சம் என்பது இதுக்கு வந்து சரி. எந்த ஆண்டிற்குள் அறிவால் செல் இரத்த சோகையை ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு இரத்த சோகை நோயை வந்து ஒழிக்கிறது, ரைட்டா? இந்த இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எந்த இயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047 வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தொலைநோக்கு திட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? 2047 என்பதே சரி. ஸோ ஃபஸ்ட் வீக் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்குன்னு நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து கன்னட பேஸ் பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக இது வந்து அனைத்து விதமான போட்டித்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் PDF-லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, மற்ற தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்களும் கொடுப்போம். வேலைவாய்ப்பு செய்திகளும் நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.